பேட்டை அதுக்கு முன்னையிலேருந்தே ஒரு சில படங்கள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தர்பார்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அண்ணாத்தே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீடியாவில் சொல்ல முடியாத கலெக்ஷனில் தான் வந்துட்டு படங்கள் எல்லாமே இருந்தது. ஒரு பெரிய டிஜிட் கிடையாது. எந்திரனுக்கு பிறகு, அதாவது 2.0 பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஜிட் கிடையாது. அதுக்கு முன்னே பேசணும்னா கபாலியை பற்றி பேசலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் வந்துட்டு சரியாக போகலை. அதாவது விநியோகஸ்தர்களுக்கு தியேட்டர் அதிபர்களுக்கு எல்லாமே லாபம் தான், நஷ்டம் கிடையாது. பட் பெரிய டிஜிட் ஒன்றும் இல்லை, பெரிய அளவுக்கு பேசிக்கிற அளவுக்கு படமே இல்லை. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாத்தை பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போகல, சரியான டிஜிட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் விக்ரம் அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுக்குறாரு. இதுக்கு நடுவில் விஜய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களை வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுறாரு. ஸோ இதையெல்லாம் இருக்கிற பட்சத்தை ரஜினிக்கு ஒரு வெற்றி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம். அந்த நிலைமையில தான் வந்துட்டு அண்ணாத்தை வெளிவருது. அண்ணாத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான டிஜிட் கொடுக்கல. இந்த படமும் வந்துட்டு தோல்வி படமும் தான். ஆனால் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நஷ்டப்படுத்தியிருக்காது. பட் படம் வந்து பெருசாக போகலை அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த நிலைமையில தான் நெல்சனை வச்சு இந்த படத்தை தொடங்கினாங்க. இதுவும் தொடங்கினப்பே வந்து பார்த்தீங்கன்னா நெல்சனுக்கு விழுந்த ஒரு பிளாக் மார்க், பீஸ்ட் வந்து சரியாக போகலை அப்படிங்கிறதான். பீஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே நல்ல கலெக்ஷன் பண்ணலை அப்படின்னாலுமே மார்ஜின் உள்ள ஒரு படம் தான், யாருக்கும் நஷ்டம் ஏற்படும். எப்படியாவது இந்த வண்டியை வச்சுக்கிட்டு தான் ஓட்டி ஆகணுங்கிற நிலைமையில ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தை தொடங்கி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக 400 கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து தொட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு, ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட விஜயோடைய படங்கள் எல்லா கலெக்ஷனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக காலி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துணிவு, இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. அநேகமாக இன்னும் 2 நாட்களில் இந்த வசூல் தொடர்ந்து போச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து விக்ரமுடைய கலெக்ஷன் வந்துட்டு பிரேக்கப் ஆகும். கண்டிப்பாக வந்துட்டு விக்ரமுடைய கலெக்ஷனை பீட் பண்ணணும், ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத விட பீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரஜினிகாந்தோடைய நோக்கம். நிச்சயமாக அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. பொன்னியின் செல்வனுடைய கலெக்ஷனை கூட தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம் பொறுத்திருந்து.